வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உவமை கொண்டு ஒரு பொருளை உணர்த்த முடியுமா, உணர வைக்க முடியுமா? உவமைக்கும் ஓர் எல்லை உண்டா? அதனை பற்றி சொல்லுங்களேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உவமையினால் உண்மை பொருளை உணர முடியுமா என்றால் உணர முடியாது. உவமையினால் பொருளின் அருகில் போகலாம், ஆனால் அதை உணர முடியாது. அதனால்தான் வேதாந்தங்களை எல்லாம் உபனிஷத்துக்களாக மாற்றிய போது உபனிஷத்து என்ற பெயர் வந்தது. உபனிஷத்து என்றால் மிக அருகில் கொண்டு போய் வைப்பது என்று பொருள். சேர்த்து விடுவதே தவிர உணர்த்தி விட முடியாது. உதாரணத்திற்கு, இனிப்பு என்பது எப்படி இருக்கிறது என்று கேள்வி கேட்டால், இனிப்பு என்பது சர்க்கரை போல் இருக்கும். சர்க்கரை எப்படி இருக்கிறது? கொய்யாப்பழம் மாதிரி இருக்கிறது. இரண்டுக்கும் இனிப்பு என்று சொல்கிறீர்களே என்றால் மொழியில் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதற்கு மேல் இனிப்பு என்பதை எப்படியும் எடுத்துக்காட்ட முடியாது. எல்லா வகை பழங்களும் இனிப்பாக இருக்கும். இனிப்பு என்ற இடத்தில் ஒன்றாகத்தான் தெரியும். வாழைப்பழ இனிப்பிற்கும் மாம்பழ இனிப்பிற்கும் உள்ள வேறுபாட்டை விளக்கி சொல்ல முடியுமா என்றால் முடியாது. அதையெல்லாம் அவரவர் அனுபவித்து உணர்ந்த பிறகுதான் வாழைப்பழத்தை போல இருக்கும் என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்ள இயலும். ஆனால் இந்த இறைநிலையானது ஒன்றே ஒன்று தானே இருக்கிறது. அந்த ஒன்றே ஒன்றுக்கு எதனை உவமை காட்டுவது? உவமை காட்ட முடியாது. ஆகையினால் நாமே அதுவாகி அந்த நிலை அடைந்த அனுபவத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் உவமையின் எல்லை. வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் துன்பம் இல்லாத நிலை பற்றி சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.